வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8190077666. கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா, உங்களது திருமண தேதியின் கூட்டு எண் 24578 ஆக வருகிறதா? உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண உடனே அழையுங்கள் 9380855030. கோதாம் பிரபத்தியே ஸ்ரீ கோதா பிராட்டியார் திருவருள் அனைவருக்கும் உண்டாக வேண்டும். ஸ்ரீ கோதா பிராட்டி ஆண்டாள் அருளை செய்த நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்கள். அதிலே முக்கியமானது திருப்பாவை. அந்த திருப்பாவை பாடல்கள் அவசியம், நாம் அனைவரும் கற்க வேண்டும், பாட வேண்டும். திருப்பாவை பாடல்களை அவசியம் கற்க வேண்டும். திருமதி எம்எல் வசந்தகுமாரி போன்றோர் பாடியிருக்கிறார்கள், அவசியம் கேட்க வேண்டும். முடிந்தால் நாம் பாடலாம் அல்லது வாசிக்கலாம். இந்த திருப்பாவை 30 பாடல்கள் அறியாதவர்கள் உலகத்திலே வாழ்வதற்கே அவர்களுக்கு என்ன தகுதி என்று கேட்கிறார்கள் பெரியோர்கள். அந்த அளவுக்கு மிக மிக சிறந்த பாடல்கள். கருத்துரமைத்த தம்பதி வாழ்க்கை அமையவும், நமக்கு அமைந்திருக்கின்ற உறவுகள் மேம்படவும், நம்முடைய அனைத்து கஷ்டங்களும் தீரவும், நாம் இறைவனை நோக்கிய வாழ்க்கை பயணத்தில் நம்முடைய இறை சிந்தனை மேம்படவும், நம்முடைய எண்ணங்கள் என்றும் உயர்ந்திருக்கவும் நித்தியம் நாம் திருப்பாவை வாசிக்க வேண்டும். எப்பொழுது வாசிக்க வேண்டும் என்றால் அது விடியற்காலையில்தான் மிகச்சிறந்தது. காலையில் சிறந்தது. விடியற்காலையில் அல்லது காலையில் குளித்து பிறகு தூய ஆடைகள் உடுத்தி நெற்றியில் சின்னங்கள் இட்டு சுவாமியிடம் வந்து விளக்கேற்றி, கோலமிட்டு விளக்கேற்றி, தொடர்ந்து இறைவனிடம் அமர்ந்து திருப்பள்ளி எழுச்சி, திருப்பல்லாண்டு, திருப்பாவை ஆகிய பாசுரங்கள். திருப்பள்ளி எழுச்சி 10 பாடல்கள், திருப்பல்லாண்டு 10 பாடல்கள், திருப்பாவை 30 பாடல்கள். இவற்றை அனைவரும் நித்தியம் வாசிக்க வேண்டும். அல்லது இவற்றை ஒலிக்கச் செய்து கேட்டாலும் கூட போதுமானது. அவசியம் இவற்றின் மூலமாகவே இறைவனை அடைவது மிக மிக சுலபம். எந்த மந்திரம் சொல்லலாம், எந்த ஸ்தோத்திரம் பாடலாம் என்றெல்லாம் விசாரமே கிடையாது. வேதங்களையெல்லாம் மிகச் சிறப்பாக இவற்றில் வகுத்து இவற்றில் மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார்கள் ஆழ்வார் ஆச்சாரியர்கள், ஆண்டாள் நாச்சியார். அதனாலே பெரியாழ்வார் அருளை செய்த திருப்பல்லாண்டு பாசுரம் மிக மிக முக்கியமானது. திருப்பள்ளி எழுச்சி 10 பாசுரங்கள் மிக முக்கியமானது. திருப்பாவை ஆண்டார் அருளை செய்த பாசுரங்கள் மிக மிக முக்கியமானது. இவற்றை நாம் அவசியம் பாடி இறைவனுடைய திருவருளை மிக சுலபமாக பெறலாம், மிகச்சிறந்த வாழ்க்கையை பெறலாம். நம்முடைய கணவன் அல்லது மனைவி அவர்கள் நம்மோடு தூய அன்போடு வாழ்வதற்கு, நம்மிடம் தூய அன்பு காட்டி பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் வாழ்வதற்கு திருப்பாவை மிகச்சிறந்த சாதனம். வாழ்க்கையில் எல்லோருக்கும் இந்த கஷ்டம் வந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த கஷ்டம் இல்லாமல் சம்சாரத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பெருகுவதற்கு திருப்பாவை பாசுரங்கள் மிக மிக முக்கியமானது. அதனால் அவசியம் திருப்பாவையை வீட்டில் ஒலிக்கச் செய்து மிக சுலபமாக இம்மையிலும் மறுமையிலும் இரண்டு பலன்களையும் முழுக்க பெறலாம். ஆண்டாள் நாச்சியார் பெருமாளிடம் பக்தி செய்தது போல பெருமாள் ஆண்டாள் நாச்சியாரிடத்திலே மிகச்சிறந்த ஒரு பிரேமையோடு இருப்பது போல பரஸ்பரம் நாமும் ஆனந்தமாக வீட்டில் வாழ்ந்து சேர்ந்து பக்தி செய்ய ஒரு பெரிய பாக்கியமாக நமக்கு கிடைத்திருக்கிறது திருப்பாவை பாசுரங்கள். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை சேவித்து திருப்பாவையை பாடுவோருக்கு எந்த குறைவும் வாழ்க்கையில் இல்லை. மங்களாணி பவந்து.
Mm-hmm.